கிங் மேக்கர் என்கின்ற ஒரு நிர்வாக அமைப்பில் அருமைக்குரிய ராஜசேகர் அவர்கள் மிக வெற்றிகரமாக இந்த அமைப்பினை தொழில் ரீதியாக நடத்தி இன்றைய தினம் 17வது ஆண்டுடைய துவக்கத்தை எட்டி வைத்திருக்கின்றார். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், ரியல் எஸ்டேட் என்கின்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்ற நண்பர்கள் வியாபார ரீதியாக நடத்தி அதிக அளவு வருமானத்தை பெருக்கி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உறவினர்களையும் வசதியோடு வாழ்கின்ற ஒரு நிலைமையை அடைவதற்காக பொருளை ஈட்டி வருகின்ற ஒரு நிலையை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ராஜசேகர் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய லட்சியம் என்னுடைய தேசம் என்கின்றார், என்னுடைய மக்கள் என்கின்றார். தான் செய்கின்ற ஒரு தொழிலில் நம்பிக்கையை மக்கள் பெறுவதற்காகவும் மக்கள் இவரை நம்பி இவர் ஆற்றுகின்ற தொழிலில் ஈடுபட்டு வீட்டு மலைகளை வாங்குவதற்காக ஒரு பெரு நம்பிக்கையை ராஜசேகரன் அவர்கள் ஆரம்பகாலம் முதற்கொண்டே அவர் தன்னிடம் வைத்திருக்கின்றார் என்பதன் காரணமாகத்தான் நம்பிக்கை என்கின்ற அந்த பெரிய தத்துவத்துடைய அடிப்படையில் இந்த தொழிலே அவர் செய்து வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் அவர் தன்னை மட்டும் உயர்த்துக் கொள்ளவில்லை, இந்த நாட்டிற்காக அவர் தன்னுடைய கடமையை சேர்ந்து உழைத்து வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது ராஜசேகரை போன்றவர்கள் மென்மேலும் இந்த நாட்டிலே உருவாக வேண்டும். ராஜசேகரை போன்றவர்கள் தனக்காக வாழ்ந்திடாமல் இந்த நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும், தான் பிறந்த இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரோடு கலந்து உரையாடுகின்ற பொழுது அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், இந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நிதமும் ஏறக்குறைய 100 பேருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய அலுவலகத்தில் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் யார் செய்கின்றார்கள்? இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நான் கூறியதை போல அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் என்கிற நிலையிலே சென்று கொண்டு விடுவதாக தவிர மற்றவர்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒரு பொது நோக்கத்தோடு அவர் இந்த தொழிலில் ஈடுபட்டு தான் வளர்வதோடு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியிருக்கின்ற இந்த சமுதாய மக்களும் வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவர் பணியாற்றி கொண்டிருப்பதை நான் அறிந்த நிலையிலே தான் இந்த கருத்தை உங்களிடத்திலே இன்றைய தினம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே பல இன்னல்களுக்கிடையே பல எதிர்ப்புகளுக்கிடையே அவர் ஆற்றி வருகின்ற தொண்டை கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறார். இன்றைய தினம் 17வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியதை போல ராஜசேகரை போன்றவர்கள் இந்த நாட்டிலே இருந்தால்தான் இந்த நாடு தலை நிமிர்ந்து வாழ முடியும், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திர காற்றை அனுபவிக்க முடியும்,
எனவே அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் மேற்கொண்டு இந்த தொழிலை அவர் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவரை வாழ்த்துவதிலே நான் பெருமை அடைகின்றேன். அவரை போன்றவர்களும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஹெந்தி போன்றவர்கள் எல்லாம் இந்த தொழிலிலே சிறப்பான முறையிலே ஆற்றி வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த தொழிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ராசேகர் மென்மேலும் வளர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் அவர் கொண்டாட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வாழ்க ராசசேகர் என்று முடிக்கின்றேன். நன்றி வணக்கம்.